ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரி ஃபேக்ஸ் தமிழ் நம்ம உலகத்தில் எத்தனை கான்டினன்ஸ் இருக்குன்னு கேட்டால் சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க ஏழு அதே மாதிரி எத்தனை கடல்டா அப்படின்னு கேட்டால் அஞ்சு தானன்னு சொல்லுவாங்க இப்படி இப்போ ஏழு கண்டமாகவும் ஐந்து கடலாகவும் பிரிந்து கிடக்கிற இந்த உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் ஒன்றா இருந்ததுன்னு சொன்னால் நம்ப முடியுதா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி முதல்ல உருவான கண்டத்தோட பெயர் தான் சூப்பர் காண்டினென்ட் கிட்டத்தட்ட நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய குடும்பத்தில் நிறைய விண்கற்கள் ஒன்னோடு ஒன்று மோதி கிரகங்களாக உருவாச்சு இப்படித்தான் நம்ம பூமியும் உருவாச்சு இந்த சமயத்தில் தான் தண்ணீர் மூலமாக நிரம்பி வழுஞ்சிச்சு இந்த பூமி இப்படி இருந்த பூமிக்கு அடியில் இருக்கிற டெக்னானிக் பிளேட்ஸ் எல்லாம் மூவாக ஆரம்பிச்சுது மொத்தம் நம்ம உலகத்தில் ஏழு டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது இந்த ஏழும் தான் இருந்துச்சு அதுக்கு அடியில் இருக்கிற மேக்மா அதாவது எரிமலை குழம்புகள் நகரும் போது இந்த டெக்டானிக் பிளேட்ஸும் மூவ் ஆகுது ஒரு பிளேட் இன்னொரு டெக்டானிக் பிளேட் மேலே மோதும் போது ஒன்றா ஒன்றா மேலே எலும்பும் இல்லைன்னா கீழே இறங்கும் இப்படி மேலே எலும்புறது கான்டினென்ட் ஆகவும் கீழே போகிறது ஓசன்ஸ் ஆகவும் சில சமயத்தில் மேலே எலும்புறது மௌண்டன்ஸாகவும் மாறுது கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வால்பாரா அப்படின்னு ஒரு கண்டம் உருவாச்சு இதுதான் முதல் காண்டினென்ட் இதுதான் இப்போ பிரிஞ்சு ஆஃப்ரிக்காவில் பாதியும் ஆஸ்திரேலியாவில் பாதியுமாக இருக்குது அப்புறம் த்ரீ தௌசண்ட் மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உர் அப்படின்னு இன்னொரு காண்டினென்ட் உருவாச்சு இந்த உர் உருவாகும் போதே நம்மளோட இந்தியாவும் பாதி உருவாச்சு இந்த உர் காண்டினெண்ட்டில் டெக்னானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்னால மற்ற இடங்களும் நவற ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி கெனர்லேண்ட் அப்படின்னு இன்னொரு காண்டினென்ட் உருவாச்சு இதுதான் ஓரளவுக்கு பெரிய காண்டினென்ட் இந்த சமயத்தில் இந்தியா நார்த் போலுக்கே போயிடுச்சு இதுவும் முழு இந்தியா கிடையாது ஒரு பாதி நிலப்பகுதி தான் தொடர்ந்து இப்படி டெக்னானிக் பிளேட்ஸ் நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அடுத்த காண்டினென்ட் பேர் நூனா கிட்டத்தட்ட நூறு கோடி வருஷம் கழித்து இந்த காண்டினென்ட் உருவாச்சு வடதுருவத்தில் இருந்த இந்தியா ரெண்டாக பிரிஞ்சு தெற்கு பக்கமாக வந்துருச்சு அதை நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க இதுவும் முழு இந்தியா கிடையாது ஒரு சில நிலப்பகுதிகள் மட்டும்தான் இதுக்கு அடுத்தது ரொடீனியா அப்படின்னு புது கான்டினென்ட் உருவாச்சு இருந்து ரொடீனியா உருவாக அறுபது கோடி வருடம் தான் ஆச்சு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி வருடங்களுக்கு முன்னாடி ரொடீனியா உருவாச்சு இது ஒரு மிகப்பெரிய கண்டம் இது ரெண்டாக பிரித்து வச்சுருந்தாங்க புரோட்டோ லாரன்சியா புரோட்டா காண்டுவானான்னு பிரித்து வச்சுருந்தாங்க இதில் ஆச்சரியம் என்னென்னா நார்த் போலில் அமெரிக்காவும் அதுக்கு பக்கத்தில் டிராபிக்கல் ஜோனில் அண்டார்டிகாவும் இருந்துச்சாம் அண்டார்டிகா அப்போ வந்து நல்ல வளமையாக பச்சை பசேன்னு இருந்துதாம் அண்டார்டிகாவுக்கு மேலே ஆஸ்திரேலியா அதுக்கு பக்கத்தில் இந்தியா அப்படின்னு இருந்துச்சாம் இந்த ரொடீனியாவுக்கு ரொம்ப வருஷம் நீடிக்கலை வெறும் முப்பதுலேருந்து ஐம்பது கோடி ஆண்டுகளில் பிரிஞ்சிருச்சு இது பிரிய ஆரம்பித்த போது தான் இந்த மொத்த உலகமும் பனியால் மூடப்பட்டுச்சு இதைத்தான் நம்ம பனிப்பந்து உலகம் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு அடுத்து பேஞ்சியா அப்படின்னு ஒரு கண்டம் உருவாச்சு அதுக்கு முன்னாடியே பனோஷியா அப்படின்னு ஒரு சூப்பர் காண்டினுட் இருந்ததா சொல்றாங்க ஆனால் அது வந்து இருந்து பேஞ்சியா உருவாகும் போது இடைப்பட்ட ஸ்டேஜில் தான் அது இருந்துச்சாம் இந்த ரொடீனியாக்கு அடுத்தது பேஞ்சியா தான் அடுத்த சூப்பர் காண்டினான் அந்த பேஞ்சியாவையும் ரெண்டா பிரித்து வச்சிருக்காங்க வட பகுதியை தென்பகுதியை காண்டுவானும் அழைக்கப்பட்டுச்சு இந்த சமயத்தில் தான் நம்ம பார்க்குற எல்லா கான்டினுக்கான ஒரு ஷேப் வந்துச்சு இந்த பேஞ்சியாவை சுற்றி ஒரே கடல் தான் இருந்துச்சான் அது பேர் பேந்தலாசவம் அப்புறம் இந்த பேஞ்சியாவில் தெஸிஸ் அப்படின்னு ஒரு கடல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இப் இதுக்கப்புறம் நடந்த பிரேக்கப்பில் தான் இப்போ இருக்கிற எல்லா காண்டினென்ட்டும் வந்துச்சாம் நார்த் அமெரிக்கா மற்றும் சவுத் அமெரிக்கா பிரிந்து வந்த வந்ததுக்கு அப்புறம் நடுவில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சாம் அதை அட்லாண்டிக் ஓஷன் ஃபில் பண்ணிடுச்சு இதெல்லாம் இருபது மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம இந்தியா இந்த சமயத்தில் தான் ஏசியா மேலே மோத டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் மேலே எழும்பி ஹிமாலயாஸ் அதாவது இமயமலை உருவாச்சு இப்படி நடந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நடுவில் தான் நிறைய கான்டினென்ட் கடலுக்கடியில் காணாமல் போச்சு டோன்ட் டொரி கைஸ் ஃப்யூச்சர்லேயும் ஒரு சூப்பர் காண்டினென்ட் உருவாகும் அதுக்கு இன்னும் ஐநூறுலேருந்து ஏழ்நூறு லட்ச வருஷங்கள் ஆகுமாம் அப்படி உருவாகிற கண்ணுன்னு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் அதோட பெயர் வேணால் ரெடியாக இருக்குது அதுக்கு பேர் என்னென்னா பேஞ்சியா அல்டிமா ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது மிஸ்ட்ரி ஃபேக்ஸ் தமிழ்